கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல காலை வழியிலே நீங்கள் யாவரும் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த காலை நம்முடைய தியானத்திற்கென்று பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 56:3 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்த நாட்கள் உலகம் முழுவதும் ஒரு பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். என்ன சம்பவிக்குமோ, எப்படி நம்முடைய நாட்கள் காணப்படுமோ என்று சொல்லி பலரும் பலவிதமாய் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும்போது பக்த நிமிதமாய் சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நமக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. அவர் யார் என்றால் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை காணப்பட வேண்டும். அருமையானே, எந்த சூழ்நிலையில் நமக்கு பயம் வருகிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் சுட்டி காண்பிக்கிறது என்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:10 நான் வாசிக்கும் போது இப்படியாய் நாம் பார்க்கிறோம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தை கொண்டும் பலத்த கரத்தை கொண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மோசையின் மூலமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது எல்லாரும் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு மேலே வெயிலுக்கு மறைவாக கர்த்தர் மேகத்தை பகலிலே வைத்தார். இரவிலே வெளிச்சம் காட்டும்படிக்கு கர்த்தர் அக்னி ஸ்தம்பத்தை அவர்களுக்கு முழுவதாய் நடத்தினார். அவர்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். முன்னே அவருடைய பிரயாணம் முன்னே போக வேண்டும். ஆனால் முன்னே பெரிய சிவந்த சமுத்திரம் காணப்படுகிறது. அவர்கள் தங்கள் இருதயத்தில் யோசித்தால் பின்னே திரும்பி போய்விடலாம் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அங்கே வசனத்தில் நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னே பார்வோனும் அவனுடைய சேனையும் ஏறக்குறைய 600 பிரதான ரதங்களோடு கூட புறப்பட்டு வருகிறதை அவர்கள் கண்டு என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, சத்ருவனை தொடர்ந்து வருகிறானா? பயப்படாதே. கர்த்தர் சொல்கிற வார்த்தை அதுதான். 13 மோசே ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்கள், பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படிக்கும் பயப்படாதிருக்கும்படிக்கும் அறிவுறுத்தப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாராம்? யுத்தம் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். நீங்க யுத்தம் செய்ய போறதில்லை, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்கிறார். கர்த்தர் யுத்தம் செய்யும் போது நடந்த காரியம் என்ன? வசனத்தில் வாசிக்கிற 30:14 இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அருமையானே, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தபடியினால் அவர்கள் சத்துருக்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள்? பார்வோன் உட்பட 600 பிரதான ரதங்களோடு வந்த எல்லா யுத்த வீரர்களும் இன்னும் மற்ற ரதங்களோடு வந்த எல்லா சைனியமும் சேனையும் செங்கடல் ஆழத்தில் அமிழ்த்து போட்டது. ஒன்றை இந்த நாள் காலை வழியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசே பிறந்ததான நாளிலே அந்த வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் பார்வோன் செய்த காரியம் என்ன தெரியுமா? நைல் நதியிலே போட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அருமையானுள்ளே, அநேகரை கொன்று போட்டான். மருத்துவ சிலை கொண்டு கொல்ல வேண்டும் என்று அவன் சதி திட்டம் தீட்டினான். ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன்,
எந்த எபிரேய பிள்ளைகள் எல்லாரும் சிவந்த சமுத்திரத்தில் கொல்லப்பட்டார்கள், நதியிலே கொல்லப்பட்டார்களோ அதே சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் பார்வோனியும் அவனுடைய சேனைகளையும் அவர் பழி வாங்குகிறவராய் காணப்பட்டார். அவள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கண்டார்கள். சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்லும்போது அவன் மிக தெளிவாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் வாசிப்போம், 106:11 வாசிப்போம். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது. அவர்கள் சத்துருக்களை தண்ணீர் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் மீந்து அவர்களில் ஒருவனும் என்ன செய்யவில்லை, மீந்திருக்கவில்லை. கர்த்தர் கிரியை செய்வாரானால் நிச்சயமாய் அவர் சத்துருக்களை முற்றிலும் மடங்கடிக்கிறவராய் காணப்படுவார். இந்த காலை வழியிலே நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? சத்துருக்களை கண்டு பயப்படாதிருங்கள். உங்களுக்கு ஆயுத்தம் செய்ய ஒருவர் இருக்கிறார். ரெண்டாவது காரியம், பிரயாணப்பட்டு பிரயாணத்தில் போகும்போது எதிர்காற்று வீசி அலைகள் திரளாய் எழும்பி படகு தண்ணீரினாலே அலைவுபட ஆரம்பித்தது. வாசிப்போமா, மார்க்கின சுவிசேஷம் 4:37 வாசியுங்கள். அப்பொழுது பலத்த காற்று சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது, மோதிற்று. அருமையானே, படகு நிரம்பத்தக்கதாக இதனாலே தண்ணீரினால் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது, மோதிற்று. இயேசு பின்னணியத்திலே தலையணையை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் பயந்து கொண்டு அவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே எங்களை ரட்சியும். அங்கே வசனத்தை பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவரை போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா. அவரை எழுப்பினார்கள். உடனே இயேசு என்ன செய்து, எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னபோது அந்த காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதற்கு பிறகுதான் இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள்? ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எதிலே விசுவாசம் இல்லை? போதகர் மேலும் இல்லை, போதகர் சொன்ன வசனத்தின் மேலும் இல்லை. அவர் என்ன சொன்னாராம், வசனம் 35 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்மை நடத்துகிறவர் சொல்லுகிறார், அக்கறை வீட்டுக்கு போவோம், அக்கறைக்கு போவோம், இந்த கரையை விட்டு அந்த கரைக்கு போவோம். அந்த வார்த்தையை அவர்கள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆயினால்தான் கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? சூழ்நிலையை கண்டு ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இந்த காலை வழியில் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டாம். உங்களுடைய யாத்திரையில் பலவிதமான காற்றுகள், சுழல் காற்றுகள் உங்களுக்கு நேராய் மோதி அடித்தாலும் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள். நமக்கு வாக்கு பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அக்கறைக்கு கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். மூன்றாவது காரியம், 1 Samuel 17:11 வாசிக்கிற வழியிலே வசனம் அங்கே இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Samuel 17:11, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நெடிய கோலியாத் ஏலா பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சவால் விடுகிறவனாய் காணப்படுகிறார். அங்க வசனம் சொல்கிறது, சவுல் ராஜாவும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி என்ன செய்தார்கள், பயப்பட்டார்கள். இன்றைக்கு ஒருவேளை கொரோனா சொல்லப்படுகிறது பயங்கரமாய் காணப்படுகிறது என்று சொல்லி உண்மைதான். ஆனால் ஒன்று, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்கு தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது சொன்னார்,
யோசுவாவை பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே. உன் தேவனாய் கர்த்தராய் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நாளிலே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புங்கள். தாவீது சொன்னது போல, நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொன்னது போல, ஒருவேளை பார்வோனின் சேனை உங்களை தொடர்ந்து வந்தாலும், எதிர்காற்று உங்களுக்கு விரோதமாய் சுழல் காற்று வீசினாலும், ஒருவேளை மனுஷருடைய பயங்கரமான வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும், பயப்படாதிருங்கள். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இன்னும் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்வார், நலமாய் கர்த்தர் அக்கறைக்கு சேர்ப்பார், நம்முடைய சத்துருக்களை அழிப்பார், நம்முடைய பிரயாணத்தில் கூட இருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அருமையான வசனத்தில் வாசித்தோம், கோலியாத்தை பட்டயத்தினாலே வீழ்த்தும்படிக்கு கர்த்தர் தாவீதை கொண்டு கிரியை செய்தார். இன்றைக்கு அந்த தேவன் நம்முடைய தேவன், அவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவை நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை ஒளியில் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் எங்களை துதிக்கிறோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, எங்களுடைய சூழ்நிலைகளில் பயம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நாங்கள் உம்மை பரிபூர்ணமாய் நம்புகிற ஆண்டவரே, முழுமையாய் நம்புகிறோம். நீரே எங்களுக்கு போதுமானவர். நம்முடைய பிள்ளைகளை இரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.